Hi guys, welcome to Learn Automation Online. In this video, we will talk about news. 2014 October, we will talk about news. We will talk about news. We will talk about news. We will talk about concept. Okay. So, the title is Flipkart Apologizes to Customers for Mega Sale Glitches. 2014, I think, Flipkart first Big Billion Day. We will start with that. அதாவது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி ரேட்டில் அவைலபிளாக அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வருது. இப்போ அமேசானில் வந்து கிரேட் இண்டியன் சேல் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பிக் பில்லியன் டே லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அது எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போகல. அந்த சமயத்தில் நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறதுக்கோ இல்லை ஃப்ளிப்கார்ட் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருந்திருக்கும் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிக்க முடியும். சைட்டு லோட் ஆகாது, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்க போவீங்க அது அவைலபிளாக இருக்காது, இல்லை நீங்கள் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணிட்டா கூட அதுக்கப்புறம் எதுவுமே கிடச்சிருக்காது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும், கரெக்டாக. ஸோ அதுக்கு உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மோசமான டெரிபிள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்பாலஜைஸ் பண்ணி தான் சச்சின் பன்சாலும் பின்னி பன்சாலும் வந்து என்னென்னா ஒரு அப்பாலஜைசிங் லெட்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தது அப்படின்னா, apologizing for the glitches that the site encountered as it struggled to keep up with the heavy traffic. Okay, நம்ம இந்த லெட்டர் கம்ப்ளீட்டாலாம் வாசிக்க போகிறதில்ல, ரொம்ப ஹைலைட்டடான விஷயத்தை மட்டும் பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண நார்மல் யூசர் பேஸை விட, இப்போ நார்மலாக நம்மளோட அன்யூனிவர்சிட்டி சைட்டையோ இல்லை உங்களோட யூனிவர்சிட்டி எக்ஸாம் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுற சைட்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க. நார்மல் டேஸ்லலாம் அது எப்படி ஒர்க் ஆகுன்றதை நம்ம யாரும் பார்த்துருக்கவே மாட்டோம். பட் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அது லோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், இல்லை நம்ம என்ட்ர நம்ம ரெஜிஸ்டர் நம்பரை கொடுத்துட்டு ரிசல்ட்ஸ் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஸ்லோவாக இருந்திருக்கும். இத்தனைக்கும் அது வந்து ஏர்லி மார்னிங் இல்லை மிட் நைட் அந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கேஸ்லேயே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட சைட் ஒரு நார்மல் ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறப்பே அந்த சர்வர் வந்து ரொம்ப லோடு தாங்க முடியாத அளவுக்கு ஸ்லோவாக இருக்குது. ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு காமன் பீப்புள் யூஸ் பண்ணுற ஒரு சைட், ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுற இ காமர்ஸ் சைட் வந்து இவ்வளோ தான் டிராஃபிக் வரும் அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணி டெஸ்ட் பண்ணி தான் வச்சுருந்துருப்பாங்க, கரெக்டாக. நம்ம நார்மலாக ஒரு நாளைக்கு 100,000 பேர் வராங்க, இப்போது இது வந்து சப்போஸ் ஒரு 10 மடங்கு சேர்த்து வராங்கன்னு வச்சா கூட 10,00,000 பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுக்குண்டான சர்வர் இல்லை தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் டெப்ளாய் பண்ணி ரெடியாக இருந்துருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிக டிராஃபிக் வந்துருச்சு, அதனால் அவங்களோட ஹார்ட்வேர் வந்து அதை கோப் அப் பண்ண முடியல, சைட் வந்து அடிக்கடி டவுன் ஆகிட்டு இருந்தது, ஓகேவா. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு 1.5 மில்லியன் பீப்புள், அதாவது 1 மில்லியன்னா 10 லட்சம், அப்போ 1.5 மில்லியன்னா 15 லட்சமா, ஓகே. ஸோ 1.5 மில்லியன் பீப்புள் வந்து என்னென்னா ஃப்ளிப்கார்ட்டுக்கு ஒரே நாளில், அதோ ஒரு ஷார்ட்டர் பீரியடில் வந்திருக்காங்க, ஓகேவா. ஸோ இந்த இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ப்ராடக்டோட பர்ஃபார்மன்ஸ் அப்படியே டிக்ளைன் ஆகிடுச்சு, சரியா. இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட அடுத்த டாபிக்கு போக போகிறோம், ஓகே ஃபைன். ஸோ இதுதான் சினாரியோ, கிரேட் இண்டியன் சேலோ இல்லை ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே அந்த மாதிரி இருக்குது. நார்மல் டேஸில் இருக்கிற டிராஃபிக்கும் இந்த மாதிரி ஸ்பெஷல் சேல் ஏதாவது நடக்கிற அன்னைக்கு இருக்கிற டிராஃபிக்கும் ஒன்றா இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஸ்பெஷல் சேல் நடக்கிற அன்னைக்கு டிராஃபிக் ரொம்பவே அதிகமாக இருக்கும், ஓகே. இந்த நம்ம யூனிவர்சிட்டி ரிசல்ட் சைட்ஸை பற்றியும் பேசிட்டோம். நார்மல் டேஸை விட ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் ஆகிற டேட்டில் சைட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்து மூலிமா நம்ம என்ன கன்க்ளூட் பண்ண வர்றோம் அப்படின்னா, யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்போ பெட்டராக இருக்குது அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணணும், சரியா. ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ நீங்கள் ஒரு சைட்டே ஆக்சஸ் பண்ணுறீங்க இல்லை உங்களோட ஃபேஸ்புக் ஆக்சஸ் பண்ணுறீங்க, கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆச்சு அப்படின்னா பரவாயில்ல, ப்ரொவைடட் உங்களோட இன்டர்நெட் நல்ல ஸ்பீடில் இருந்து. உங்களோட இன்டர்நெட் நல்ல ஸ்பீடில் இருந்தும் ஃபேஸ்புக் வந்து அடிக்கடி டவுன் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆவீங்க, நீங்கள் மறுபடியும் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறது குறையும், ஓகே, ரிப்பீட்டடாக இதே விஷயம் நடக்கிறப்போ. ஸோ இது வந்து அவங்களோட பிஸ்னஸை பாதிக்கும், கரெக்டாக. ஸோ யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்பெல்லாம் நல்லா இருக்கோ அப்போல்லாம் அந்த ப்ராடக்டோட பிஸ்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்கும், சரியா. ஸோ எப்போ அந்த யூசர் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை அடைவார் அப்படின்னா, எப்போ அந்த ப்ராடக்ட் எக்ஸ்ட்ராடினரியாக பர்ஃபார்ம் பண்ணுதோ. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒரு ப்ராடக்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்போ ரொம்ப நல்லா இருக்கோ அப்போ யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக போகுது, அதாவது ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்டட் ஸ்டேட்டுக்கு போக போகிறார். ஸோ ஒரு யூசர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்டேட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் அந்த ப்ராடக்டை விட்டு வெளியில் போக மாட்டார், அது ரிப்பீட்டடாக அந்த பிஸ்னஸ்க்கு ஒரு லாபமாக இருக்கும், சரியா. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸை
என்ஷூர் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ப்ராடக்டோட பர்ஃபார்மன்ஸு எப்படி இருக்கணும், அது கரெக்டாக இருக்கா, எண்ட்யூசருக்கு போய் சேர்றப்போ இல்லை லோடு அதிகமாக வர்றப்போ எல்லாம் கரெக்டாக நடக்குதா, ஆஸ் எக்ஸ்பெக்டட், எல்லா சமயத்துலேயும் ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் கூட நம்ம ப்ராடக்ட் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிற ப்ராடக்டோட பர்ஃபார்மன்ஸை டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்டிங் க்ரைட்டீரியா. ஓகே, நம்ம நிறைய டெஸ்டிங் டைப்ஸ் பேசுவோம், யூனிட் டெஸ்டிங் பேசுவோம், ரெக்ரெஷன் பேசுவோம், இல்லை ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் பேசுவோம். இந்த மாதிரி இந்த டெஸ்டிங் டைப்ஸ் எல்லாம் நம்ம தனியாக தியரியில் இன்னொரு வீடியோ சீரீஸில் பார்க்கலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் அப்படிங்கிறது டெஸ்டிங் ஃபீல்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அந்த பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்கை பொறுத்து தான் எண்ட்யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால, ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்க்கு வேல்யூ இல்லை ஒரு வெயிட்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். சரியா? ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்கை தான் நம்ம எப்படி பண்ணுறது, என்ன மாதிரி டூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பார்க்க போகிறோம். நமக்கு எப்பவுமே ஓப்பன் சோர்ஸ் இல்லைனா ஃப்ரீ டு யூஸ் இதுதான் பெஸ்ட் கேஸாக இருக்கும். பெய்டு டூல்ஸ்லாம் நிறைய இருக்குது, நமக்கு வாங்கிறதுக்கு நம்மளால் முடியாது. ஏன்னா நம்ம கம்பெனியே கூட என்னென்னா ஓப்பன் சோர்ஸ் தான் இன்சிஸ்ட் பண்ணும். நிறைய லாபம் சம்பாதிக்கிற கம்பெனிஸே கூட ஓப்பன் சோர்ஸ் தான் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா லைசன்ஸ் காஸ்ட் ரொம்ப அதிகம். ஸோ சிங்கிள் டெவலப்பராக இருக்கும், ஒரு ஆள் தான் இருக்கும், இல்லை கற்றுக்கிறதுக்கு பார்க்குறோம், அந்த மாதிரி கேஸில் நம்மளால் பெய்டு டூல்ஸ்க்கெலாம் போக முடியாது. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஓப்பன் சோர்ஸ்க்கு தான் வரப்போகிறோம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்க்கு ஓப்பன் சோர்ஸில் ஏதாவது டூல் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது, அதுதான் ஜேமீட்டர். ஓகே, அந்த ஜேமீட்டர் அப்படிங்கிறத வச்சு எப்படி இந்த பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்லாம் பண்ணுறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்குவோம். உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்னா என்னன்னே தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு வீடியோக்கும் நமக்கு ஏதாவது இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ரியல் டைம் கான்செப்ட் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த கதையை சொல்லிட்டு தான் அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த டெக்னிக்கல் போர்ஷனுக்குள்ளேயே போவோம் நம்ம எப்பயுமே. சரியா? ஸோ பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்கை இப்போதைக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்டை டிஃப்ரெண்ட் டிஃபிகல்ட்டான என்விரான்மெண்ட்டில் கூட நீங்கள் போட்டு டெஸ்ட் பண்ணுறதா அசியூம் பண்ணிக்கோங்க. அதுக்கு எவ்வளோ லோடு, இப்போ ஒரு பைக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு பைக்கோட டயர் இருக்குது இல்லை என்ஜின் இருக்குது, இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸை நான் மெஷர் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ கிலோமீட்டர் நான் வந்து கண்டினியூஸாக வண்டியை ரன் பண்ணிக்கிட்டே இருந்தால் இன்ஜின் எனக்கு தாங்குது, இப்படிங்கிற மாதிரி நிறைய மெஷர்மெண்ட் க்ரைட்டீரியா நான் வச்சுருப்பேன். அந்த பைக்கை டிசைன் பண்ணால் ஆட்டோமொபைல் இன்ஜினியர் ஒரு டெஸ்டிங் க்ரைட்டீரியா வச்சுருப்பார். இவ்வளோ நேரம் இது போகணும், இதுக்கு மேலே இது தாங்கக்கூடாது, இது வந்து பிரேக் ஆகணும், இந்த மாதிரி நிறைய டெஸ்டிங் இருக்கும். ஸோ டு த பிரேக்கிங் பாயிண்ட் நம்ம அதை ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு அது எப்போ பிரேக் ஆகுது, இல்லை இந்த லோடுக்கு இருந்தால் இது பிரேக் ஆகக்கூடாது, இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணணும், இப்படி எல்லா க்ரைட்டீரியாவும் டெஸ்ட் பண்ணுறது தான் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்காக இருக்கும். சரியா? ஸோ இப்போதைக்கு இந்த டெஃபினேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப சாதாரண விஷயம்தான், ஒன்றுமே இல்லை. ஓகேவா? ஸோ பிஃபோர் வி ப்ரொசீட் டு த நெக்ஸ்ட் வீடியோ, நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, ஜேமீட்டரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம பெருசாக ஒன்றுமே பண்ண தேவையில்ல, இந்த யூஆர்எல்க்கு போங்க, இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஜேமீட்டரோட டவுன்லோட் யூஆர்எல்க்கு போனீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் ஐ திங்க் 5 இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பழசு வச்சுருக்கிறது என்கிட்ட 3 இருக்குது. ஓகே, 3.3 நான் யூஸ் பண்ணது எப்போவோ லாங் பேக் யூஸ் பண்ணது இருக்குது. ஸோ 2017 யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அது இருக்குது, நான் அதை தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ கரண்ட்டாக 5 இருக்குது. சப்போஸ் நீங்கள் இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜாவா 8+ உங்களுக்கு தேவை, அதாவது 8 or 8 and above ஜாவா வெர்ஷன்ஸ் தேவை. பட் நான் எப்பயுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா 8 வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா 8 and above வந்து என்னென்னா செலினியம்க்கு பார்த்தீங்கன்னா 9 or 11 or 10 அந்த மாதிரி ஜாவா வெர்ஷன்ஸ் போட்டிங்கன்னா கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் நிறையா இருக்குது. ஸோ 8 பெஸ்ட் கேஸ் ஃபார் எவ்ரி திங், 8 வச்சுக்கோங்க. 5.5 இந்த ஜிப் இருக்குல்ல, நீங்கள் பைனரியிலேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டாலும் ஓகே, இல்லை சோர்ஸ்லேருந்து ஜிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே, எனிதிங் இஸ் ஃபைன். சரியா? இல்லை இந்த 5.5 வேண்டாம், நான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஓல்டர் வெர்ஷன்ஸே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த யூஆர்எல்லையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த ப்ரீவியஸ் ரிலீசஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, நான் யூஸ் பண்ணுறது 3.3, அதையே எடுத்துக்கோங்க. எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும், பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஏதாவது குட்டி குட்டி பக்ஸ் இருந்ததுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். பட் எய்தர் வே யூ ஷுட் பி ஃபைன், எந்த வெர்ஷன் இருந்தாலும் தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அது ஒரு ஜிப் ஃபைலாக தான் டவுன்லோட் ஆகும். ஜிப் பண்ணதுக்கப்புறம் அதை அன்ஜிப் பண்ணிட்டு ஏதாவது இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ டாம் கேட்டுக்கெல்லாம் இல்லை ஜென்கின்ஸ் டாம் கேட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போனோம்ல, startup.batch ஃபைல் அந்த மாதிரி ஒரு ஃபைல் இருந்தது, அதே மாதிரி ஃபைல் சிஸ்டமாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பேட்ச் ஃபைல் இருக்கும். விண்டோஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லினக்ஸ் என்விரான்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா ஷெல் ஸ்கிரிப்ட் இருக்கும்.
ஓகே டாட் எஸ்எஸ்ஹெச் ஃபைல் இதோ இந்த ஷெல் ஸ்கிரிப்ட் இருக்குல்ல இது வந்து ஜாவா பேஸ்டு அப்ளிகேஷன் விச் மீன்ஸ் இட் இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் இந்த அப்ளிகேஷனை இந்த ஃபைலை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் விண்டோஸில் ரன் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லை லினக்ஸில் ரன் பண்ணலாம் இல்லை மேக்கில் ரன் பண்ணலாம் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது நீங்கள் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னாலும் ஒர்க் ஆகும் இது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் ப்ராடக்ட் ஓகேவா ஸோ இந்த பின்னுக்கு போனீங்க அப்படின்னா ஜேமீட்டர் டாட் பேட்ச் ஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்கும் விண்டோஸ் பேட்ச் ஃபைல்னு ஒன்று இருக்குல்ல இதை டபுள் கிளிக் பண்ணி விட வேண்டிதான் நம்ம எப்படி அங்கே ஸ்டார்ட்அப் டாட் பேட்ச் ஃபைல் ரன் பண்ணி விட்டால் அப்பாச்சி டாம் கேட் ரன் பண்ணோமோ அதே மாதிரி இதுக்கு ஜேமீட்டர் அப்படின்ற ஒரு பேட்ச் ஃபைல் இருக்கும் அதை ரன் பண்ணி விடணும் ஸோ கமாண்ட் ப்ராம்ப்டில் நமக்கு கொஞ்சம் மெசேஜஸ் சொல்லும் இது என்னென்னா டோன்ட் யூஸ் ஜியூஐ மோடு இது வந்து என்னென்னா யூஐ மோடு யூஐயில் நம்ம பார்க்குறது ஒரு யூஐ நமக்கு ஒரு விண்டோ கிடைக்கும் நீங்கள் சப்போஸ் லோட் டெஸ்டிங் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஜியூஐ மோடு யூஸ் பண்ணாதீங்க கமாண்ட் வழியாக டெர்மினல் வழியாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபைன் ஸோ இதுதான் நமக்கு அப்பாச்சி ஜேமீட்டர் ஓகே இந்த ஸ்டெப் வரைக்கும் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு வாங்க சப்போஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எது ஒர்க் ஆகலை அப்படின்னாலும் லீவ் இட் இந்த கமெண்ட் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் பேசிக்காக என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம் ஓகே சிம்பிளாக ஒரு HTTP ரெக்வஸ்ட் கொடுத்து அதாவது ஒரு சைட்டை கொடுத்து 10 பேர் ஒரே சமயத்தில் ஆக்சஸ் பண்ணால் எப்படி இருக்கும் 100 பேர் ஒரே சமயத்தில் ஆக்சஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஃப்ரம் திஸ் வீடியோ சீரீஸ் நம்ம பார்க்க போகிறது ஜேமீட்டர் அண்ட் ஜேமீட்டர் யூஸ் ஃபார் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் மற்ற பெய்டு டூல்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த வீடியோஸில் அப்படியே பேசிகிட்டே போவோம் ஓகே ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சியர்ஸ் தேங்க்ஸ்